நமஸ்காரம். நான் ஆர்கே ராமநாதன், சன் ஆஃப் ரம்ணன் கிஷன் பேசுகிறேன். டு ஸ்டார்ட் வித் ஐ லைக் டு சின்சியர்லி தேங்க் ஸ்ரீராம் சங்கர் ஃபார் இண்டக்டிங் மீ இன்டு திஸ் குரூப். இன்றைக்கி அப்பா பாட்டை நீங்கள்லாம் கேட்டு இருக்க பொருள்னு என்னை வாட்ஸ்அப்பில் என்னை கூப்பிட்டுருந்தார் வீடியோ காலில். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட், எனக்கு வர முடியாமல் இருக்குது. அண்ட் எனிவே, ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஸ்ரீராம் அண்ட் த ஹோல் குரூப். அப்பா பற்றி சில விஷயங்களை ஐ வாண்டட் ஷேர் வித் யூ. அவள் ஆறு பிரதர்ஸில் அஞ்சு பேர் மியூசிக்கு ப்ரொஃபஷனாக எடுத்துருவா. சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். எல்டஸ்ட் பிரதர், அப்பாவோட பிரதர் தான் லக்ஷ்மி நாராயணன். அவரோட சன்ஸ் தான் எல் வைத்தியநாதன், டாக்டர் எல் சுப்பிரமணியம், எல் சங்கர், இதெல்லாமே ஃபர்ஸ்ட் கசன்ஸ். அடுத்த பிரதர் ராம்நாட் ஈஸ்வரன்னு, இவர் பிரதங்கம் ஆர்டிஸ்ட் ஃபார் மோர் தேன் 30 இயர்ஸ் இன் ஏஆர் டெல்லி. தேர்ட் ஒன் ராம்நாட் வெங்கடாஜலம், வயலின் ஆர்டிஸ்ட் ஏஆர் கேலிகேட். ஃபோர்த்து தான் அப்பா ராம்நாட் கிருஷ்ணன். ஃபிஃப்த்து சுப்பிரமணியம்னு பெரிய தோயி, நெவர் கேம் டு மியூசிக். ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்ச மனுஷன் மியூசிக்கில். சிக்ஸ்த்து தான் ரம்னாட் ராகவன்னு எங்கள் சித்தப்பா, எங்கஸ்ட் அத குரூப். டைட் அபவுட் 5 இயர்ஸ் பேக் இஸ் அமெரிக்கன் சிட்டிசன் இன் சென்னை. அவர் இஸ் அ மிருதங்க பிளேயர் மோர் தென் 30 இயர்ஸ். இ வாஸ் இன் யூஎஸ், இ டைட் அஸ் இன் யூஎஸ் சிட்டிசன். அவர் வந்து வெஸ்ட்லியனில் ரொம்ப வருஷம் எஸ்பி மியூசிக் ப்ரொஃபஸர் ஆஃப் வெஸ்ட்லியன். அவரும் விவி சுந்தரம் சார் அவெல்லாம் சேர்ந்து தான் இந்த கிளீவ்லண்டில் இன்றைக்கி நடக்கிற ஆராதனை ஆரம்பித்தது எங்கள் சித்தப்பாவில் ஒருத்தர். இது அவர் பேக்ரவுண்டு. படிக்கிறேன்னு எங்கள் அப்பா சைட்லேருந்து எனக்கு ஜாஸ்தி சொல்ல முடியல, பட் இம்பார்ட்டன்ட் படிக்கிறீங்கன்னு பார்த்தோன்னா, எனக்கு ஆக்சுவலாக எங்கள் மதர் சைடில் எங்கள் அம்மாவோட அப்பா பேர் தான் உமையாள்புரம் கோதண்டராமையர் தான் எங்கள் தாத்தா. கடைசி வரைக்கும் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் வாஸ் பிளேயிங் ஃபார் எம்எஸ் சுப்பலட்சுமி அண்ட் ஆல் அதர்ஸ் இஸ் அ கடம் ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு அப்பா நாராயணசாமி இந்த மாதிரி தாங்க வாசிப்பாரான் அப்படின்னு அந்த ஃபேமிலி கேன் பி ட்ரெஸ். எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் எனக்கு இதுக்கு மேலே ஜாஸ்தி தெரியல. ஆறு பேரும் ராம்நாட்டில் சங்கரசிவம், மதுரை சங்கரசிவம் கிட்ட மியூசிக் சொல்லிண்டா. அவர் கூட இன்னொருத்தர் சொல்லிட்டது முருகபூபதி சார். ஸோ ஆல் ஆஃப் தம் டுக் அ நாமன் கிளேச்சர் ஆஃப் ராம்நாடில் தான். என்ன ஃபன்னியாக இருக்கும்னா, குரு பேர் மதுரை சங்கரசிவம், அவரோட ஓன் தம்பி பேர் ராமநாதபுரம் முருகபூபதின்னு இருக்கும். எனிவே, திஸ் த பேக்ரவுண்ட். அப்போ அவர் 18 வயசில் அப்போ என்ன பாடுவார், நல்ல ஸ்ட்ரென்த்தின் தாளம் உண்டு. ஏன்னா சங்கரசிவம் சார் ரொம்ப பெரிய லயத்தில் பெரிய வித்வான். மாமுண்டியா பிள்ளையெல்லாம் வாத்துக்கு வச்சு அப்பா போட்டு தாளம் போட சொல்லிலாம் பண்ணுவாராம். ஸோ அப்பாவுக்கு அந்த தாளத்தில் பிடிப்பு இருந்தது. பின்னாடி வென் ஐ கேம் டு சென்னை டு ஸ்டார்ட் இஸ் கரியர் இஸ் அ மியூசிஷியன், அவருக்கு ரொம்ப ஜிஎன்பி பாட்டு பிடிக்கும், அந்த ஸ்பீட்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி தனம்மாள் இன்ஃப்ளூயன்ஸில் வந்தபோது இந்த காமா, இந்த பதங்கள் ஜாவளிக்கிற எல்லாத்தையும் ரொம்ப மனசில் அழிச்சு போய், தோ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் லயம், ஹீ ஆல்சோ தாட் மெலோடியஸ் பார்ட் ஆஃப் மியூசிக் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தட் வாஸ் மச் மோர். அல்டிமேட்லி ரெண்டுத்தையும் சார்ட் ஆஃப் மெரிஜ் பண்ணி ஒரு புது டைமென்ஷன் கொடுத்தாருங்கிறது தான் கமெண்ட் அபவுட் தம். இன்னொரு விஷயம் ஐ வாண்டட் அகெயின் ஷேர் யூ பர்சனலி. ஹீ டைட் இன் 1973 ஜனவரி 29th. 1971 வாஸ் த லாஸ்ட் கான்சர்ட் ஹி சாங் இன் டிசம்பர். ஸோ இன்றைக்கி பார்த்தேன்னா, இன்றைக்கி நம்ம வந்து 50 இயர்ஸ் ஆகிடுதாப்பா கடைசியாக பாடி. நான் எதுக்கு இதை சொல்கிற வந்தேன்னா, முக்கியமாக அப்பா செத்து பொறிச்சு ஹி வாஸ் பேர்லி 54 அண்ட் ஐ வாஸ் 22. மை எங்கர் பிரதர் வாஸ் 19. நாங்கள் ரெண்டு பேர் தான் பிறந்தோம் அப்போத்துலேருந்து வி ஆர் லிவிங் டுகெதர் ஹியர். அப்போ என்கிட்ட ஒரு 4-5 டேப் தான் இருந்தது. மிஸ்ஸஸ் ரிதா ராஜன், அப்பாவோட ப்ரைம் ஸ்டூடெண்ட், அவர் ஹஸ்பண்ட் ராஜன் இன்ஜினியர் பை குவாலிஃபிகேஷன், நல்ல ஹை பொசிஷனில் இருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா பாட்டை. ஒரு மாதம் அஃபிஷியலாக இட்டுக்க லீவ் வென்ட் ஆன் கலெக்டிங் ஆல் டேப்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். அந்த காலத்தில் ஸ்பூலில் இருக்கும், பெரிய ஸ்பூல், சின்ன ஸ்பூல்னு. அப்புறம் அதை ஒன்றுனா நாங்கள் ரெடியூஸ் பண்ணி இந்த சென்ஸ் நாய்ஸ் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு சிடியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் வை ஆம் சேயிங் திஸ் இஸ் கிட்ட இருக்கிற அப்பா பாட்டில் 80% மேலே எப்போ எங்கே யார் பாடினார் என்ன பக்கவாதியும் கூட தெரியாது. அது எல்லாத்தையும் மொத்தமாக கெஸ்ட் கூட்டுட்டோம். ஒரு சில அகாடமிக் கான்சர்ட்ஸ், ரேடியோ கான்சர்ட்ஸ், இதுக்கெல்லாம் விவரம் இருக்குது. இது ஒரு பேக்ரவுண்ட். அதை தவிர அந்த காலத்தில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாள், கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், அப்போ கொஞ்சம் சுதி கூட மாறும் சில இடத்துல லைட்டாக. அதெல்லாமும் சரி பண்ணி கூடுமான வரைக்கும் போட்டிருக்கோம். ஐ எம் சேயிங் திஸ் இஸ்
50 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு, அதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீள். அது ஒரு ஜஸ்ட்டு பாயிண்டாக தான் ஐல் ரெக்கார்டு. இவ்வளோ நாள் கழிச்சு யங்ஸ்டர்ஸ் அப்பா பாட்டை கேட்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் த கமாண்ட் தட் ஸ்ரீ ஸ்பென்சர் வேணுகோபால் வாஸ் அட் த ஏஜ் ஆஃப் 90 லிவிங் த லீடிங் கம்போசர் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அப்பா மிஸ்டர் ராஜன் எல்லாரும் சொல்லி. அப்போது எனக்கு அப்பாவோட சென்டினரியை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு 2017 to 2018 நான் செலிப்ரேட் பண்ணி ஒரு ஒரு இனாகுரேஷனாக ரிதாராஜன், ஸ்ரீ டிஎம் கிருஷ்ணா, ரிதாராஜன் அவெல்லாம் அப்பா பற்றி பேசியிருக்கா. அப்பா டிவிடி நான் போட்டிருக்கேன், பாக்கி எல்லாத்தையும் கான்சர்ட்டாக போட்டுட்டோம். எனக்கு இந்த கான்சர்ட் நடுப்புற யாரை அப்பா பற்றி பேசி மாலை போட்டு அதெல்லாம் ஐடியா எனக்கு அதெல்லாம் ஜென்ரலாக வேண்டாம்னு பட்டுது. ஸோ கச்சேரி 6:30 ஆரம்பித்து 8:30 முடிஞ்சு போயிடும். அந்த மியூசிஷியன் வாட் எவர் தே ஃபீல் லைக் வாண்ட் டு சே சம்திங், அப்பா பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, தே ஆர் ஆல் அவைலபிள் இன் யூடியூப் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இட்ஸ் அண்டர் தி நேம் ராம்நாத் கிருஷ்ணன் சென்டினரி இயர் ஆர் ஆர்கே ராம்நாத் கிருஷ்ணன் 100 போட்டாலே எல்லாம் வந்துடும். இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பா பாட்டு யார் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். இந்த சென்ஸ் எல்லோரும் அதை கேட்கணுங்கிறது தான் ஐடியாவே. அவரை பார்த்து பற்றி ஒரு சின்ன விஷயம் தான் முக்கியமாக வாண்டட் ஷேர். சுதேசமித்ரன் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு மேகசின், அதில் ஒரு டாபிக் பாட்டு தரம் குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் பத்திரிக்கையில் முட்டுக்கொண்டான் வெங்கட்ரா மாதிரி இன்னும் 2-3 பேர் அது இருந்தால் அப்பா அந்த பேனலில் அப்பாவையும் கூப்பிட்டுருந்தா எல்லோரும் இதை சொல்லிட்டு வந்து அப்பாட்ட வந்தது. நான் ஈவன் பிஃபோர் ஐ கோ டு த டாபிக் ஐ வாண்ட் டு பிளேஸ் ஆன் ரெக்கார்ட் சம்திங் லைக் திஸ் ஒன் மை ஒப்பீனியன். தரம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கலங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அப்படியே குறைஞ்சிருந்தால் என்னோடய ஒப்பீனியனில் அதுக்கு ஆர்டிஸ்ட் தான் காரணம். ஏன்னா ஆர்டிஸ்ட் குறைச்சி கொடுத்தா தானே ஜனங்களுக்கு ஒரு ரசிகருக்கு உங்களுக்கு அந்த தரம் குறைஞ்சி கேட்க போகிறது. ஸோ இட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், டு ஜஸ்ட் ஷோ இஸ் ஆட்டிடியூட். எனக்கு என்ன நல்லது நான் நம்புகிறேனோ அதை பாடுவேன். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு ரசிகன் என் பாட்டு ரசிச்சானா எனக்கு அது போருங்கிறது தான் வாஸ் இஸ் ஹாப்பினஸ். அதுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது அவர் தவறிப்போய் 20 கழிச்சு பிறந்த வாழ்க்கும் நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், லிஸ்னர்ஸ் எல்லோரும் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் ஸ்ரீராம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் சம்திங் வித் யூ. ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அ ஸ்மால் பிளாக் கால் ராம்நாத் கிருஷ்ணன் ஜூக் பாக்ஸ். இது என்ன, இந்த மோப்பான் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு மியூசியம் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸும் மியூசியம் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு, அதில் யங்ஸ்டர்ஸ்லாம் அப்பா பற்றி பேசி போட்டிருக்காவா வீடியோ எடுத்து. அதில் ஒன் ஆஃப் த டாபிக் இட் கேம் அப்பாஸ் இவர் பாடாந்திரம் அதே மாதிரி இருக்கும். ரித்விக் ராஜா ஐ திங்க் ஸ்போக்கன் அபவுட் இட். பாடாந்திரம் மாறவே மாறாது எவ்வளோ மனோதர்மம் எடுக்க இருந்தால் கூட. ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அதை பார்த்து கேட்டு பாடம் பண்ணுறது ஈஸின்னு அப்போ நான் நினச்சேன். எல்லாரும் அப்பா பாட்டை போட்டிருக்கேன், நான் யார் கொடுத்தாலும் போட்டு சேர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்றுனா எங்கே போய் தேடுவார், எந்த கச்சேரியில் எங்கே பாடுறாரு தேடணும் இல்லையா. அப்போ அந்த ஜூக் பாக்ஸ்னு ஒரு மனசில் ஞாபகம் வந்தது. நான் ஒரு ஒரு பாட்டு ஈவன் இட் இஸ் 3 minutes, 5 minutes, 10 minutes, ஒரு சின்ன ஜாவளி 2.5 நிமிஷம் அதெல்லாமும் வாரத்துக்கு ஒன்று ஒன்றா நான் போட்டிருக்கேன். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட், ஒன்று ஒன்றா போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. இட்ஸ் கால்ட் ராம்நாத் கிருஷ்ணன் ஜூக் பாக்ஸ். நான் சொன்ன அந்த முதல் இனா கிருஷ்ணன் டிவிடியும் அதில் போடுறதுக்கு முன்னாடி அப்பா பற்றி நான் ஒரு டிவிடி எடுத்திருக்கேன், மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன். நான் ஈவன் மை வைஃப் ஹஸ் நாட் சீன் மை ஃபாதர். ஸோ அதுவும் அதில் இருக்குது. அதே முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடச்ச போது பாருங்கள். எவ்ரி வீக் ஐம் புட்டிங் அன் ஒன் திங். ஒன்ஸ் அகெயின் எல்லாம் வெரி ஹாப்பி லிஸ்னிங். மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்ரீராம் அந்த ஹோல் குரூப். நெக்ஸ்ட் டைம் ஐல் பி ஏபிள் டு ஜாயின் இன் த வீடியோ கான்ஃபரன்சிங் கால். தேங்க் யூ அண்ட் குட் டே டு ஆல் ஆஃப் யூ. குமரா Ha 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 ha.
Go, 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 go
Thank you.
Yeah.
Yeah.
ருச்சி மகேஷராதி Da da da.